மிக முக்கிய அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டில் உள்ள தடுப்பூசி தயாரிக்கும் மையத்தை தமிழக அரசுக்கு மத்திய அரசு குத்தகைக்கு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருப்பதை பார்க்கிறோம். அண்மையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக அந்த மையத்திற்கே சென்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து தமிழக அரசும் அந்த மையத்தை செயல்பட மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும், உதவ வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சரின் இந்த கடிதம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தி பால் முருகனிடம் கேட்கலாம். பால் முருகன், முதலமைச்சர் எழுதியிருக்கிற கடிதத்தோட விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். அதாவது செங்கல்பட்டில் இந்த தடுப்பூசி தயாரிக்கும் மையத்தை வந்து நேரில் சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் இது தொடர்பாக தற்போது பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதாவது அங்கு அமைந்துள்ள HLL அந்த பயோடெக் லிமிடெடில் ஏற்கனவே 700 கோடி ரூபாய் முதல் முடக்கில் அந்த நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி தயாரிப்பதற்கான அந்த நிறுவனத்தில் தற்போது கோவிட் தடுப்பூசி தயாரிப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு மேலும் சில 100 கோடி ரூபாய்கள் வந்து தேவைப்படுவது, கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய்க்கு மேல் தேவைப்படுவதாக ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. ஆகவே அதனை வந்து மேலும் விரிவுபடுத்தி இந்த தடுப்பூசி தயாரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். தமிழக அரசே அங்கு தயாரிப்பதற்கு தடுப்பூசி தயாரிப்பதற்கு தேவையாக தமிழக அரசுக்கு இந்த நிறுவனத்தை குத்தகைக்கு வழங்க வேண்டும். அங்கு தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இந்த தடுப்பூசி தயாரித்து பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு இலகுவாக இருக்கும். ஆகவே அதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்று தற்போது பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான கடிதத்தை டெல்லி வந்துள்ள டிஆர் அதாவது திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு மற்றும் தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் இன்று மத்திய தொழில்துறை அமைச்சரையும் சந்தித்து இன்னும் சற்று நேரத்தில் சந்தித்து பேச இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக இந்த கடிதம் தற்போது பிரதமருக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. வினேஷ், நிச்சயமாக பால்முருகன், இந்த கடிதம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடிதமாக பார்க்கப்படுது. இந்த நிலையில தமிழக தொழில்துறை அமைச்சரும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலுவும் மத்திய தொழில்துறை அமைச்சரை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறாங்கன்னு முக்கிய தகவலை சொன்னீங்க. தொடர்ந்து தமிழக அரசு இது தொடர்பான வலியுறுத்தலை அழுத்தத்தை மத்திய அரசுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழக அரசோட இந்த மூவ் அப்படிங்கறது எப்படி பார்க்கப்படுது பால்முருகன்? தற்போது இந்த கோவிட் தடுப்பூசிகள் தயாரிப்பதற்கு பல நிறுவனங்கள் அதாவது 2 முக்கிய நிறுவனங்கள் இருந்தாலும்